தெள்ளுத்தமிழ் துள்ளி விளையாடும் தங்கத்தமிழ் கலைஞருக்கு சங்கத்தமிழ் மதுரையிலே கலைஞர் நினைவாக மாபெரும் பிரம்மாண்ட நூலகம். அன்பு தமிழர் அனைவரும் வாழ்த்தும் தமிழக முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். மதுரை நத்தம் ரோட்டில் அமைந்துள்ள 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 114 கோடி செலவில் நவீன கட்டிடக்கலை அமைப்பில் கலை வண்ணம் மிளிரும் எழில்மிகு முகப்பு தோற்றம். நாளைய தலைமுறை தமிழ் அறிவை பெறவும் நேற்றைய வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் இன்றைய முதல்வரால் அமைக்கப்பட்ட அறிவு கோட்டம், தமிழின் தோட்டம், நூல்களின் கூட்டம், கற்பவர் நெஞ்சங்களை ஈர்க்கும் கண்கவர் அமைப்பு, தலை நிமிரும் நுழைவு வாயில், உள்நுழைய வரவேற்பு அறை, நகரும் மின்படிகள் அமைந்த மாடம் வந்தோரை விழிவியக்க வைக்கும் எடா தம்பி எழுடா பேனாவை என்ற அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட கலைஞரின் கரங்கள் வரைந்த வசனங்கள், கட்டுரைகள், மடல்கள், கதைகள், காவியங்கள் எண்ணில் அடங்காது. தமிழையே நேசித்து, தமிழையே சுவாசித்து, தமிழால் தலை நிமிர்ந்த தலைவருக்கு, முத்தமிழ் அறிஞருக்கு முச்சங்கம் கண்ட மதுரையில் இந்த வரலாற்று நூலகம் சால பொருந்தும். 7 மாடிகளுடன் கூடிய கலைஞர் நூலகத்தில் 2.5 லட்சம் புத்தகங்கள் வைக்க ஏதுவாக இக்கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடம், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவு, மாநாட்டு கூடம், குழந்தைகள் நிகழ்ச்சி அரங்கம், ஒளி மற்றும் ஒளி தொகுப்புகள் காட்சியகம், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மின்னூல், ஒளி நூல், பார்வையாளர் உணவருந்தும் அறை ஆகியவற்றை கொண்டுள்ளது. எண்ணற்ற செயல்களால் தமிழை இமையென காக்கும் நம் தமிழக முதல்வர் வண்ணமிகு வரலாற்று பதிகம் எழுதியிருக்கிறார். கடல் கடந்த உலக தமிழரும் தமிழ் சுமந்த அறிஞர்களும் கலை வளர்த்த மாணவ மணிகளும் போற்றும் சிந்தனை களம் இந்த கலைஞர் நினைவு நூலகம். தமிழ் இலக்கியம் அதனுடைய மரபை காக்கும் புதிய முயற்சியினுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்த புதிய நூலக முயற்சியும். அறிவுக்கான ஆதாரமாக அந்த நூலகம் தமிழனின் தலை நிமிர்வு என்று சொல்ல வேண்டும். பசியும் பிணியும் நீக்கினால் மட்டும் போதுமானதல்ல, அறிவை வளர்த்தால் தான் சமூகம் வளரும். நூலகம்தான் அறிவுக்கான அடித்தளம் என்பதை அறிந்து முதலமைச்சர் செயல்படுவதை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.